தமிழ் வணக்கம். இப்பொழுது நாங்கள் யாழ்ப்பாணத்து இளைஞர்களும் அவர்களை புலம்பெயர் நாடுகளில் இருந்து வழி நடத்துகின்ற அவர்களுடைய அக்காமாரும் அத்தான்மாரும் இவர்களை எங்கே கொண்டு செல்கின்றார்கள் என்பதை யாழ்ப்பாணத்தில் பல இடங்களுக்கும் பயணம் செய்து பல இளைஞர்களுடனும் பழகிய எம்ஆர் பரத் அவர்கள் தான் கண்ட விடயங்களை புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு எடுத்துரைக்க இருக்கின்றார். வணக்கம் பரத். வணக்கம். வணக்கம். யாழ்ப்பாணத்தில் இன்றைய இளைஞர்களை புலம்பெயர் தமிழர்கள் பணம் கொடுத்து தவறான வழிக்கு நடத்துகின்றார்கள் என்றொரு கருத்து இருக்கின்றது. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக, குறிப்பாக வந்து இங்கே இளைஞர்கள் வந்து ஒரு பாடசாலையை விட்டு வந்து பாடசாலை முடிவடையும் காலமாக இருக்கலாம், முடிவடையும் காலத்தில் வந்து அவர்களுடைய பெற்றோர் ஒரு ஓஎல் அல்லது ஏஎல் எடுத்து முடித்துட்டு இருக்கிற இளைஞர்களை அடுத்தது தொழில்துறைக்கு விடுறதில்லை. அவர்களுக்குரிய ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஓஎல் எடுத்தபடி எனக்கு வந்து ஒரு பைக் ஒன்று எடுத்து கொடுப்பார்கள், அதைத் தொடர்ந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் ஒன்று எடுத்து கொடுப்பார்கள். அந்த பொடி என்போய் ஒரு சந்தையில் நிற்கும், சந்தையில் நின்று அந்த பொடி எனக்கு அந்த பைக்குக்கு பெட்ரோல் அடிக்க கூட காசு இருக்காது, அதுக்கும் வந்து பெற்றோர்கிட்ட தான் கேட்பினோம். பெற்றோர் கொடுக்க மறுத்தால் அதில் ஒரு அஞ்சு கேங்காக ஒரு பொடியங்கள் சேரும், அது வந்து தவறான விதத்தில் அந்த செயற்பாடை போய்கொண்டே இருக்கும். அதில் வந்து அந்த கொலை கொள்ளை என்ற ரீதியில் வந்து அவன் அந்த போன் பாவிக்கிறதுக்குரிய காசை பெற்றுக்கொள்ளவனும், அதை விட பெட்ரோல் பாவிக்கிறதுக்குரிய காசை பெற்றுக்கொள்ளவனும், தன்னோட நிற்கிற ஒரு 10-15 படியங்களுக்குரிய செலவுகளையும் தான் மேற்கொள்ளணும். அந்த ஒரு செயற்பாட்டில் வந்து இப்படியான செயற்பாடு செய்வோம். இதை வந்து வழிவகுத்து கொண்டு இருக்கிறது வந்து அந்த அதில் வந்து தாயின்ற அல்லது தகப்பண்ட உறவினர்கள் எப்படியும் ஒரு புலம்பெயர்ந்த தேசத்தில் இருப்பார்கள், அவர்கள்தான் இந்த ஊக்குவிப்பை வந்து இங்கே ஊக்குவித்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது நீங்கள் சொல்வதை பார்த்தால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களுடைய உறவுகள் என்று ஒரு உணர்ச்சி பூர்வமான நிலையில் ஒரு இளைஞனுக்கு பணத்தை வழங்க அவனை சுற்றி ஒரு சிறிய கூட்டம் உருவாகின்றது. இதுபோல இன்னொரு அக்கா தன்னுடைய அத்தானுடைய புலம்பெயர் உழைப்பை இன்னொரு இளைஞனுக்கு கொடுக்க அவனை சுற்றி ஒரு 10 பேர் உருவாகின்றது. இந்த 2 குழுக்களிலும் பணம் வருவது 2 பேருக்கு, அதில் அவர்களை நம்பி இருக்கின்றவர்கள் பலர். இந்த குழுக்கள் தங்களுக்குள் மோத தொடங்குகின்றது. இதனால் 10,000 கொடுத்த அக்கா அடுத்த மாதம் 20,000 கொடுக்க வேண்டி வரும். அடுத்தது அடுத்த அக்கா 30,000 கொடுக்க வேண்டி வரும். கடைசி முடிவு முடிவு வந்து வருஷம் வருஷமாக 10,000 கூட்டிக்கொண்டு போகும். அங்கே வந்து அந்த தம்பி வந்து தங்களுடைய ஆட்களையும் கூட்டிக்கொண்டு போவார். 10 பேர் இருக்கிறது, அடுத்த கட்டத்தில் 15 பேர் வரும், 20 பேர் வரும். செலவும் கூட கூட ஆட்களின் எண்ணிக்கையும் கூட்டிக்கொண்டே போகும், வன்முறையும் கூட்டிக்கொண்டே போகும், வன்முறை இன்னும் அதிகரிக்கும். ஆனால் அவ்வளவும் 20-22 வயதுக்கு உட்பட்டவர்களாக தான் இருப்பார். ஆக இவர்களை தவறான பாதையில் அழைத்து செல்லுகின்றோம் என்பது தெரியாமலே பாசம் என்கின்ற ஒரு உணர்வினால் இந்த புலம்பெயர் தமிழர்கள் தூர தேசத்தில் இருந்து இங்கிருக்கும் கள நிலவரங்களை அறியாமல் தவறாக நீர் ஊற்றுகின்றார்கள் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? நிஜமா? இதற்கு என்ன செய்யலாம்? இதற்கு வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து உண்மையிலே வந்து ஒரு 10,000 கொடுத்தால் 10,100 ரூபா பெற்றுக் கொள்ளுகிறாரா, அதை வைத்து அவர் 10,100 ரூபா பெற்றுக் கொள்ளுகிறாரா, அல்லது அதை வைத்து ஒரு சுய தொழிலை பெற்றுக் கொள்ளுகிறாரா என்ற ஒரு ரீதியை வந்து அவர்கள் கொண்டு கொள்வோம். இன்றைக்கு இந்த மாதம் 10,000 கேட்ட உடனே 10,000 கொடுக்கும் போது, வார மாதம் 20,000 கேட்கும் போது அந்த கேள்வி எழுப்பு உண்மை என்ன, 10,000 ரூபாயை என்ன செய்தாய், 10,100 ரூபாயை காட்டு, நான் 20,000 ரூபாய் அனுப்புகிறேன். அப்பொழுது இது இந்த பிரச்சனை வெளிநாடுகளில் இருந்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், இப்போ எலக்ட்ரிக் பில் கூடிட்டுது, இப்போ வாழ்க்கை செலவு கூடிட்டுது, நீங்கள் அனுப்புகிற காசு பத்தாது என்று இளைஞர்கள் சொல்லவில்லை. பல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுத்து அவர்களுடைய வருமானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய பட்ஜெட் 20 வருஷத்துக்கு முன்பு இருந்ததை விட இப்போ 20 மடங்கு அதிகரித்து விட்டது. ஆனால் அவர்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது 20 வயதில் இல்லை, அவர்கள் 40 வயதை தாண்டி விட்டார்கள். அவர்களை உழைக்க முடியாமல் வேலையிலிருந்து தூக்கி வீச போகிறார்கள். இந்த 20 ஆண்டுகளினுடைய முடிவில்
இப்ப அவருடைய பிள்ளைகளால் பணம் அனுப்ப முடியாத நிலை வரப்போகுது. முதலாவது தலைமுறை இந்த ஆட்டம் ஏறத்தாழ கடைசி சீன்ல இருக்குது. இரண்டாவது தலைமுறை தொட்டு போடுற சுண்ணாம்பை தர்றதுக்கும் இன்றைக்கு தயாராக இல்லை. அப்ப இளைஞருடைய எதிர்காலம் எப்படி போக போகுது, இந்த இளைஞர்களுடைய எதிர்காலம் என்பது பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அதற்கு உதாரணம் ஒன்று சொல்லலாம். அண்மையில் வந்த லியோ திரைப்படத்தை அதை கூறலாம். அண்மையில் வந்த லியோ திரைப்படத்தில் வந்து ஆரம்பமாக ஒரு டிக்கெட்டை பதிவு செய்வதற்கு 15,000 ரூபாயிலிருந்து குறைந்தது 8,000 ரூபாய் 6,000 ரூபாய் தான் கடைசி விலையாக இருந்தது. இதற்கு அந்த தியேட்டரில் வந்து சீட் இல்லாமல் நின்று பார்க்க கூட 15,000 ரூபாய் கொடுத்து எங்கிற இளைஞர் பார்த்துருக்கிறார். அந்த 15,000 ரூபாய் வந்து யாரால் கிடைக்கவில்லை. என்னென்று அந்த இளைஞருக்கு வந்து இப்படி ஒரு படத்தை பார்ப்பதற்கு 8,000 சரி நாங்கள் 6,000 ரூபான்னு சொல்லுவோம், 6,000 ரூபாயை கொடுத்து பார்ப்பதற்கு எவ்வளவு காசு வந்தது? சீட்டில் இருந்து பார்க்க முடியாமல் நின்று பார்ப்பதற்கு எங்களுக்கு காசு வந்தது. ஆகவே இந்த புலம்பெயர் தமிழர்கள் நாங்கள் தாயகம் என்று நினைக்கின்றோம் என்று கூறி தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு நடிகருக்கு இவர்களுடைய பணம் மடை மாற்றப்படுகின்றது என்று சொல்லுகிறீர்களா? நிச்சயமாக. இங்கே இருக்கின்ற எங்களுடைய கலைஞர்களை வந்து இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து எங்களுடைய இளைஞர்கள் வளர்ந்தால் தென்னிந்திய பிரதிநிதிகளோ அல்லது வேறு வேறு தேசத்திலிருந்து வருவர்களுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவடையும். அதை வந்து எங்களுடைய இளைஞர்கள் அடுத்தவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும்போது அதே மாதிரி எங்களுடைய நாட்டிலிருந்து எங்களுடைய ஈழ கலைஞர்களுக்கு வாய்ப்பை அளித்தால் எங்களுடைய கலைஞர்கள் வந்து சிகரம் தொடுவார்கள். அப்படியாக இருந்தால் இப்பொழுது அடுத்த பக்கமாக சிக்கல் வருகின்றது. தமிழகத்தில் இருந்து வருகின்ற கலைஞர்கள் இப்பொழுது இலவசமாக இசை நிகழ்ச்சிகளை நடத்துகின்றார்கள். இவர்கள் இலவசமாக இசை நிகழ்ச்சிகளை நடத்துகின்ற பொழுது பெருந்தொகையான இளைஞர்கள் வருகின்றார்கள். நமது இளைஞர்களை இலவசமாக நிகழ்ச்சிகளை நடத்துங்கள் என்று புலம்பெயர் தமிழர்கள் ஏன் உதவி செய்ய மறக்கிறார்கள்? புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து எங்களுடைய இசை அதாவது எங்களுடைய ஈழத்து கலைஞர்களுக்கான வாய்ப்பினை வந்து எப்பொழுதுமே வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருந்து அந்த வாய்ப்பை வழங்கியிருந்தால் எங்களுடைய ஈழத்து கலைஞர்களும் வந்து தென்னிந்திய பிரபல்யம் மாதிரி ஆன உச்சகட்டத்தை தொடர்ந்திருப்பார்கள். இன்றும் கூட நேற்றும் கூட ஒரு இடத்தில் வந்து இசை வெளியீட்டு விழா வந்து நடந்தது. அனைவருக்கும் அது குறிப்பிட்ட காலத்தில் வந்து அனைத்து இடத்துக்கும் அந்த அழைப்புகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு சென்றவர்கள் வந்து எண்ணிக்கை 15 பேராக தான் இருந்தது. அது ஈழத்து பாடல், ஈழத்து பாடல். ஆனால் அதுக்கு ஆனால் அந்த அழைப்பிதழ் காட்டும் மட்டும் ஒரு 100 தாண்டி இருக்கின்றது. 100 கார்டு வந்து கொடுக்கும் போது 15 பேர் தான் அந்த இடத்துக்கு செல்கிறார்கள். ஆனால் எங்களுடைய ஈழத்து பாடலுக்கான நிலுவை இப்படித்தான் அமைந்தது. ஆனால் இதே போலத்தான் ஈழத்தினுடைய பாடகர்கள் ஐரோப்பாவுக்கு வந்தாலும் எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் அதை பெரிய அளவில் இந்திய ஏஆர் ரகுமானுக்கும் அனிருத்துக்கும் கொடுக்கின்ற அந்த வாய்ப்பை வழங்குவதில்லை. ஆக பிழை எங்கே இருக்கு? எங்களிடம்தான் பிழை இருக்கின்றது. இது எப்படி திருத்துவது? நாங்களாகத்தான் மாற்ற வேண்டும். இதுக்காகத்தான் இந்த சந்திப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். ஆகவே குறை நினைக்காமல் இந்த இளைஞருடைய அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். முதலில் நாங்கள் எங்கோ ஒரு இடத்தில் தவறிழைத்து விட்டு விளைந்து விட்டோம். அது எங்கே என்பதை இதிலிருந்து நீங்கள் கண்டுகொள்ளலாம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பொது சமம், ஒரு சோறு பதம். இந்த பதச்சோறாக இவர் இந்த தகவலை தந்திருக்கின்றார். மேலும் பல சம்பவங்கள் இங்கு நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. இதற்கு காரணம் இங்கிருக்கும் இளைஞர்கள் அல்ல, புலம்பெயர்ந்த நாடுகளில் இருப்பவர்கள் தாங்கள் ஆழமாக சிந்தித்து ஆய்வு செய்து ஒரு குழுவை அமைத்து நாங்கள் செய்வது சரியா என்பதை கேட்க வேண்டும். ஆனால் புலம்பெயர் தமிழர்களிடையே 1000 பிரிவுகள் இருக்கின்றன. நிஜமாக அந்த பிரிவுகள் இங்கே பிரதிபலிக்கின்றன. எனவே இங்கிருக்கிறவர்களும் புலவுபட்டு அங்கிருக்கிறவர்களும் புலவுபட்டு கடைசி இந்திய கலைஞர்களுக்கு கைதட்டி கொண்டு இந்த கைதட்டல் ஒலி வானத்தில் கேட்கட்டும். நன்றி, வணக்கம். நன்றி.